die. Why do you wanna move like that? Why you want one? Why do you want act like that? Why you? காரமண காரமண தாங்க காரமணிங்கம்மா காரமண பேர் வந்து ஜெயராஜுங்க யாருங்கம்மா இல்லை இல்லைங்க இவர் எனக்கு வந்து கொஞ்சம் பழக்குங்க இந்த இவர் வந்து அட்டடிங்க அட்டடினா கோழிக்கு கோழி தர இந்த அட்டடிக்கு மேல்கூப்பு கீழ்கூப்பு ஜம்மனார அதெல்லாம் வந்திருக்கேன் வந்ததுனால இப்போ அப்படி கொஞ்சம் பழகிட்டாருங்க அவரோட நான் பழகிட்டேன் அவரோட அவர் எங்கூட பழகல நான் அவரோட பழகிட்டேன் அதனால் இந்த பக்கம் வர்றப்பெல்லாம் அவரை கூப்பிட்டு வந்துடுவாங்க ஏன்னா தெரியாதவங்க கூட பார்த்தோன்னா தெரிஞ்சவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து அவர் எப்போ வந்தாலும் அவரை கூப்பிட்டு வந்துடுவாங்க ஆமாம் எனக்கு அவர் ஃபேமிலியாக குடும்பமே நான் கூட கொஞ்சம் பழகிட்டுங்க சரி நல்லதுங்கம்மா ஆ வரேங்க வரேங்க ஏன்னா இதுக்கு மேலே எங்கே போனாலும் இந்த கோவில் விசேஷங்கள் அதிகமாக நடக்குங்க ஏன்னா சித்திரை வைகாசி வைகாசியில் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா உங்கள் ஊரில் எப்போ கோயில் விசேஷங்க சித்திரையா சித்திரை ஸ்டார்ட் ஆகிருச்சு ஆ எல்லா கோயில் முடிஞ்சு வரீங்களா லாஸ்ட் உங்கள் ஊரா ரெண்டு கோயில் ரெண்டு கோயில் இருக்கு இல்லை இல்லை இங்கே தான் டிவி சொல்லி கேட்குது இந்த வீட்லையா இல்லை எதுங்க உங்கள் ஊரில் அந்த ஆத்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு மேல ஒரு கோயில் ஆமாம் பார்த்தது அது கோயில் வேலை முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு தாய் சின்ன சின்ன குட்டியா போயிட்டு வந்து போய்ட்டு சின்ன சின்ன குட்டி தாய் 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 டேய் டேய் கடிச்சிருங்களா கடிக்காதுங்களா சரி சரி ஆப்போசிட்ல இருக்க மலை எந்த மலையும் தெரியல எங்கேயோ ஒரு கோயில் விசேஷம் எங்கேன்னு தெரியல சவுண்டு மட்டும் தான் கேட்குது எங்கேயும் கீழேயா மேலையா மலைக்கு அந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம் இருந்து கேட்குதா இதான் நம்ம வந்த வழியா ஆ இதான் நம்ம வந்த வழி இல்லைங்களா ஆ கீழே தெரியுது ஓ இந்த ரோடு தான் அங்கே மேலே போய் அங்கே போய் அந்த ஸ்லிப்பான ரோடுக்கு போய் சேருது ஆ அங்கேயும் தெரியுதுல்ல ரைட்டு அந்த மலையோட உச்சிலேருந்து நம்ம வந்திருக்கோம் அந்த ரோடே தெரியுது அப்படியே கீழே வளைஞ்சு வளைஞ்சு வந்து பார்த்தினா இங்கே ஸ்லிப்பானா தெரியுது அதுக்கு கீழே வந்து இங்கே வளைஞ்சு வளைஞ்சு இங்கே வந்து பார்த்தினா நேரம் இங்கே வருது இல்லைங்களா ரைட் நம்ம ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்து திரும்பி போனோம் ஆ பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம அதான் பக்கத்தில் வந்துட்டு நம்ம திரும்பி போனோம் போய் மலையை தாண்டி ஆமாம் இங்கே ரிட்டையர் வந்திருக்கோம் சொன்ன மாதிரி நான் இந்த ரோடு ரெடி பண்ணிட்டேன்னா இந்த ஊருக்குள்ளே பக்கங்க பலாக்காயெல்லாம் நிறைய தொங்குது பெருசு பெருசாக தொங்குச்சு ஆமாம் வாதிலே பக்கத்துலேயே இருக்குது ஆமாம் பக்கத்துலேயும் சரி ஓரளவுக்கும் பெருசாக ஆயிடுச்சு புஞ்சுக்கு இருக்குது கொஞ்சம் பெருசும் இருக்குது ஆள் இல்லையா சரி இருந்தால் பார்ப்போம் இங்கே தான் இதை ஆடு பிடிச்சதுன்னு சொன்னாங்க ஏ அங்கே இருக்கு அங்கே போல இருக்கு அங்கே அதுக்கு போய் சரி கடைசி வரைக்கும் பார்த்து வந்துடலாம் வாங்க அப்படியே வந்துட்டு அப்படியே பார்த்து போயிடலாம் ஆமாம் மேலே அப்படியே வந்துடலாம்
வீடு கட்டியிருக்காங்க, ஆனால் யூஸ் இல்லை. கவர்மெண்ட் வீடு இருக்கு, ஆனால் யூஸ் இல்லாமல் இருக்கு. ஆலை இல்லை, இன்னும் ஃபினிஷிங்லாம் முடியல, எதுவுமே முடியல. அப்படியே நின்றுச்சாட்ருக்கு, அதுக்கு மேலே வேலை செய்யல. ரெண்டு வீடு அப்படியே நிற்குது. வழி அப்படியே போகுது கீழே, போய் அப்படியே பாவி வரைக்கும் இறங்கிருமா? கீழே போனால் அப்படியே பாவி ஒரு வரைக்கும் போயிருமா? கீழே போகாது. எங்கே போகுது? அது வரைக்கும் போதா? இது கூறியாதாரா ஆளுக்கா? ஆள் இருக்கான்னு தெரியல. யாடு பிடிச்சா நிம்மாடா? எங்கம்மா இங்கே தான் ஆடு பிடிச்சி வச்சுருந்தாங்க போன வாரம். எங்கெங்கும் பாய் விட்டுங்களா? எந்த வீடுங்க? இங்கே முன்னாடிங்களா? இதுங்களா கீழிங்களா? ஓ கீழிங்களா? சரிங்க. ஓ ஓ ஓ மூணு ஆடுங்களா? ஓ சரிங்க. சரி சரிங்க. பகலைங்களா நைட்டுங்களா பிடிச்சதுங்க? ஓ சரிங்க. ஓ ஓ ஓ அங்கே கீழேயாம்மா. ஏன் வணக்கங்க, உங்கள் பேருங்க? செல்வம். செல்வம்மா, உங்கள் வீடுங்க? வீடுங்க. இதுங்களா? ஓ சரி சரி. உங்களுக்கு என்ன தொழிலுங்க? தோட்டத்துக்கு எஸ்டேட்டுக்குதாங்க வேலைக்கு போகிறோம். எஸ்டேட் வேலைக்கு போகிறீங்களா? ஓ சரி சரி. சொந்தமாக தோட்டம்லாம் இருக்குங்களா? இருக்குங்க. இருக்குங்க. தோட்டத்தில் என்ன இருக்குங்க? டீ போட்டுருக்கோம் ரெண்டு ஏக்கர். ரெண்டு ஏக்கர் டீங்களா? காஃபி ஒரு அரை ஏக்கர். ஓ சரி சரி சரி. அது போக வெளியே ஏதாவது வேலைங்க? வெளியிலைக்கு போனால் ஒரு 500 சம்பளம் கிடைக்கும். ஓ வெளியிலைக்கு போகிறீங்களா? போகிறேங்க. போகிறேங்க. ஓ ஏன்னா நம்ம இதே நம்ம எல்லாத்தையும் உட்கார முடியாது. கண்டிப்பாக. ரொம்ப டல் சீசன். ஏலையும் தோட்டத்தில் வெளியே வேலைக்கு போனால் தான் ஜம்மடி. வெயில் சீசனேலாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா? கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தோட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து சீசன் முடிஞ்சுது. டீயும் பெருசாக இருக்காது. இருக்காது இல்லைங்களா? இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய பெரிய எஸ்டேட்டுக்கு போனோம்னா கொஞ்சம் லோக்கல்லையும் வேலை கிடைக்கும். இடத்துல வேலை கிடைக்கும். ஓ சரிங்க. வேலை பற்றியில் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு வேலை வேலை கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. மழை காலத்துக்கும் உங்கள் தோட்டத்தில் இருக்குது ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். காலத்துக்கு எல்லா இடத்துலையும் வேலை கொடுக்க செய்ய முடியாது. செய்ய முடியாது. நம்ம தோட்டத்துலேயும் வேலையை பார்க்கணும், ப்ளஸ் வந்து வெளியும் போகணும். வெளியும் ஆளுகள் டிமாண்ட் ஆகிருந்த டைம், அந்த டைமில் இங்கேயும் அங்கேயும் பார்க்க முடியாது. வெளியே வெயில் காலத்துக்கு மட்டும்னா வெளியே வேலைக்கு போயிட்டு வந்துக்கலாம். வெளி வேலைக்கு போகலாம். சரி சரி சரி. 2-3 மாதம் வருது. ஓ நார்மலாயிருக்கும். மழை கோத்திரி கடிச்ச போல இங்கே அடிக்கலைங்களா? அதான் இந்த சோலூர் மட்டும் அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குங்க. நம்ம கீழ் கோத்தகிரியில் சோலூர் மட்டும் கூட கீழ் கோத்தகிரி அந்த பக்கம் கொஞ்சம் நல்ல மழை பெஞ்சிருக்கு. இந்த பக்கம் வர வர பார்த்தோன்னா அப்படியே ட்ரையான மாதிரி இருந்துச்சு. நம்ம ரெண்டு நாள் நல்லா மழை போல இருக்கு நைட்டு ஓரளவுக்கு. இங்கே பார்த்தோன்னா ஒன்றும் மழை பெஞ்ச மாதிரி அறிகுறியும் இல்லை. தெரியலங்களா? அதாங்க தூரல் மாதிரி தான் மழை. அப்படிங்களா? பெரிய மழை. ஓ சரி சரி சரிங்க. நான் கீழே இருந்து கூட பார்த்தேங்க போன வாரில், இந்த காட்டு தீயெல்லாம் நிறைய இந்த பக்கம் எரிஞ்சிட்டு இருந்தது எல்லாம் இந்த பக்கம்னு சொல்லி. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெயில் இல்லைங்களா? ரொம்ப கிளைமேட் மோசமாக இருந்துச்சு. சரி சரி. ஏ போன வாரம் இங்கேதான் பற்றின ஆடு எதாவது பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. அது எந்த வீடுங்க? அவங்க வீடு தான். அங்கே வீடு முன்னாடிங்களா? ஓ சரி. ஆள் இல்லை போல இருக்குங்க? ஆள் இல்லைங்க. மார்க்கெட்டே அது. சரி சரிங்க. இப்போ வர 3 மணி பஸ்க்கு எல்லாம் செலவாயிருக்கீங்களா? பஸ் பிரச்சனையோடு ஃப்ரீ ஆயிருச்சுங்க. போட்டு பஸ் 1 மாதம் தான் ஆகுது. எங்களுக்கு அந்த பஸ் முன்னாடி போடலை. இப்போ வந்து 1 மணிக்கு இருக்கிறேன் இங்கே. 3 மணிக்கு கொண்டு வந்து. ஓ ஓ ஓ. முன்னாடி இந்த பஸ் இல்லைங்க? ஓ இப்போ போட்டுக்கோ. மதியம் 1 மணிக்கு இருக்க மாதிரி. லேடிஸ்க்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தேன். ஆமாம். அதான் பஸ் விட்டுருக்காங்க. ஓ ஓ சரி சரி சரிங்க. இப்போ பரவாயில்ல. அந்த பஸ்ஸு பிரச்சனை இல்லை உங்களுக்கு போய்கிட்டு வரக்கு? போக்குவரத்தில் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்லிப்பானது பார்த்தேங்க. போன 4 வாரத்துக்கு முன்னாடி வந்தேங்க. வந்து அந்த வழி தான் எனக்கு தெரியாமல் நான் வந்துட்டோம். வந்துட்டு அப்புறம் ஸ்லிப்பானதை பார்த்துட்டு திருப்பி அவங்க வந்து கோத்தி முக்க போய் திருப்பி ரிட்டர்ன் வந்தாங்க. ஆனால் எங்களுக்கும் தெரியல. எனக்கு புதுசாக வரம்லாம் எங்களுக்கும் தெரியலங்க. மெடிக்கல் வந்திருக்கேங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஸோ அதனால் தெரியாமல் அப்புறம் அப்படி போயிட்டு வந்தோம். அதை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்கு. ஆமாம். இந்த ஒரு ரோடு எங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுத்துருந்தா சரிங்க. போகிறதுக்கு வரதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் டவுனுக்கு. இது பக்கம் பக்கம். ஆ சரி சரிங்க. டூ வீலருக்கு போயிட்டு வந்துடுவோம். ம் ம்
இப்படி சுத்து போகும்போது பெட்ரோல் செலவு ஜாஸ்தி, டைமிங் லேட், ரெண்டாவது யானை பிரச்சனை வேற, நிறைய பிரச்சனை இருக்கு அந்த ரூட்ல. இந்த ரூட்ல யானை இருக்குங்க? ஆமா இருக்கு. ஓ சரி சரிங்க. இப்போ இதுக்குள்ளே இங்க ரெண்டு நாளா ஜிருப்படி சுத்திட்டு இருக்குதுங்க. இதுக்குள்ள இருக்குங்களா? ஓஹோ அப்படிங்களா? அப்போ பகல்லே உள்ளே இருக்குங்களா? அப்படின்னா உள்ளே இருக்கு. ஓ ஓ சாயந்தரம் 6 மணினா வெளியே வர ஆரம்பிச்சு. ஓ ஓ ஏரியா கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா. டேஞ்சரான ஏரியா தான். சரி சரி. சொன்னாங்க மேலே கேட்ட வரைக்கும் எல்லாரும் சொன்னாங்க யானை வந்து எப்போ வேணால் பகலை கூட வருங்க. பகல் கூட வரும். பார்த்து தான் போகணும். என்னங்க இதுக்குள்ளே போகிறேன்னு வைங்க. சரிங்க. நீங்கள் கேரண்டியாக இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லி நம்பி போக முடியும். போக முடியாது. சின்ன புதரக்குள்ளே அது உட்காந்துட்டு வெளியே வந்து அந்த மாதிரி ஏரியா. இந்த ஃபுல்லாமே சோலக்குள்ளே இந்த பிளாக்காய் சீசன் வந்துருச்சவே. அதான் இனி நீங்கள் சொன்ன போனால் அடுத்த மாதம்லாம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இப்போதெல்லாம் பிஞ்சு பிளா பிஞ்சாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அது ஒரு பருவத்துக்கு வரும்போது ஜாஸ்தியாயிருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மை தாங்க. யானை கரடி புலி பிரச்சனை இருக்குது. காட்டு பிரச்சனை இது வந்து இங்கே அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குது. மொதல் பார்த்து ஒதுங்கி நடந்து. ஓகே. ஏதாவது கேட்ட பிறகு என்ன சொன்னாங்கன்னா முன்னாடி இப்போ ஜாஸ்தி அடிச்சுன்னு சொன்னாங்களே. ஜாஸ்தி ஜாஸ்தி தான். அதனால வந்து 8 மணிக்கு ஒரு பஸ் இங்கே வந்து இறக்குவோம் நைட்டுங்க. இல்லை டவுனில் 8 மணிக்கு எடுத்து இங்கே 8:30 இறக்குவோம். ஓ சரிங்க. அந்த பஸ்க்கு ஒருத்தனும் வர்றதில்ல. ஓ ஓ ஓ சரிங்க. பெரிய பேர் ஒருத்தெல்லாம் இந்த ஊரில் பைக் எடுத்துகிட்டு வந்து சரிங்க யானை நேராக நிற்கிறது அப்படி பைக்கை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டான். ஓ ஓ அது அப்படி யானை பிரித்து கிளீனாக தூக்கி பைக்கை வீசிடுச்சு. ஓ ஓ ஓ அதுலேருந்து யாருமே போகிறத விட்டு. எப்போ நடந்துங்குது? 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போங்களா? 3 மாதத்துக்கு முன்னாடிங்களா? ஓ ஓ ஓ சரி சரிங்க. இப்படிலாம் நிறைய பிரச்சனைலாம் நடந்திருக்கனால அந்த பஸ்க்கு யாருமே வர்றதில்ல. ஓ பகலில் போனால் வந்தால் உண்டு. இப்போ காலைல எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு ஒரு இல்லை 6:20 ஒரு பஸ் இருக்குது. சரிங்க. அந்த பஸ்க்கு இப்போ போகலாம். சரிங்க. அந்த 5 மணிக்கு வர 5:30 பஸ்ஸோட இல்லை ஸ்டாப். ஓ ஓ ஓ ஆனால் 8 மணிக்குன்னா பஸ் வருது. ஆனால் அதை அதிகமாக யாரும் வரதில்ல. அதாவது பஸ் எங்கெங்கே வீடு வாசலில் நிற்குதோ அங்கே இருவாங்க. ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஒரு கிலோமீட்டர் நடக்கணும், 1/2 கிலோமீட்டர் நடக்கணும், 1 கிலோமீட்டர் நடக்கணும்னா வரதில்ல. சொன்ன மாதிரி கரெக்ட் கரெக்ட். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிற்குதோ அங்கேயே பக்கத்தில் வீடு இருந்தேன்னா வந்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வாசல் ஓரத்தில் பஸ் நிற்குது. ஏறிப்பாங்க. கோதிமுக ஸ்டாப் ஏறுவாங்க. நம்ம வந்து 1 கிலோமீட்டர் நடந்துட்டு வரணுங்களே பஸ்க்கு. உண்மை உண்மை. ஏன்னா எந்த முக்கியமான வேலை இருந்தாலும் அந்த பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்துடணும். சூழ்நிலைகள் வர முடியல. சோழ்ற மடத்தில் யாரோ தெரிஞ்ச வீட்டில் தூங்கிக்கலாம். இல்லையா நம்ம அன்னைக்கு போகிற இடத்துல எங்கேயாவது ஆல்ட்டு பண்ணிக்கலாம். இப்படி சுச்சுவேனதான் இப்போ இந்த ஏரியா. ஓகே ஓகே. இது நம்ம வந்து இது எந்த இதுலேயும் மாற்றுறதுக்கு அது மாற்ற முடியாதுங்க. இயற்கைங்க, இது மாற்ற முடியாது. ஏன்னா வந்து விலங்குகள் வந்து இருக்கிற இடத்துல நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது சுதந்திரமாக இருக்கிற இடம். நம்ம போய் அதை ரொம்ப தொந்தரவும் பண்ண முடியாது. எதை நம்ம வரும்போது சத்தம் போட்டோம்னா ஒதுங்கி போச்சுன்னா நம்ம ஒதுங்கி வந்துடலாம். அதை மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம அதை ஒதுங்கி வரணும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதை சத்தம் போட்டால் நமக்கு விளைவு தான் வரும். ஆ கரெக்ட் கரெக்ட். சூப்பருங்க. ஏன்னா உண்மை உண்மை நோக்கம் அப்படித்தாங்க. உண்மைங்க. அதை ஒரு பக்கம் நிற்கும் போது நம்ம ஒதுங்கி வந்துட்டோன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். அதை அது வேலையை செய்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஓகே. அது மேலே கல்லை தூக்கி போட்டோம், ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம போட்டோம். அதுக்கு ஒரு எல்லாத்தையும் ஒரு மிருகம் சொல்ல முடியாது. சில மிருகம் எங்களை நோக்கி பிடிக்க வர்றாங்கன்னு சொல்லி அது கோபம் வரும். அது நம்மளே துரத்தோம். இதெல்லாம் இப்படி இருக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி நடந்துக்கிறாங்க. புரியாதவங்க தான் இதை சில தப்படி தப்பிக்கிறாங்க. அதனால வந்து சேதாரமும் ஆகுது. ஆமாம். அதனால அது வேலை செய்யும்போது நம்ம ஒதுங்கிட்டு வந்து ஒதுங்கி வந்துடணும். சரி கூட சுச்சி விசா நீ தான் நல்லது. கரெக்ட் கரெக்ட். உண்மைதாங்க. உண்மையான வர சொன்னீங்க. உண்மை. நம்ம தொந்தரவு பண்ணால் கண்டிப்பாக தான் நம்மளை தொந்தரவு பண்ணு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நம்ம ஒதுங்கி போனோம்னா அது ஒதுங்கி போயிடும். உண்மை. ஏன்னா வந்து அது வந்து சாப்பாட்டுக்காக தான் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே அலையுது இல்லைங்களா. அது வயிற்று பசிக்காக பார்த்தோன்னா வந்து ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி இருக்குது. அந்த டைமில் நம்ம போய் தொந்தரம் பண்ணால் அது பசியோட ஏற்கனவே பார்த்தோன்னா ஒரு வெறியில் இருக்குது. சாப்பிட முடியல, பசி இது அப்படின்ட்டு பார்த்தோன்னா நம்மளே பசி எடுத்தோம்னா வந்து சாப்பாடு கிடைக்கலாம். அந்த டைம் கோமா தான் வருது. அதே மாதிரி தான் அதுக்கு அந்த கோபம் வருங்க. நம்ம அந்த டைம் தொந்தரவு பண்ணோம்னா அது என்ன பண்ணுது? நம்ம மேலே திரும்பிடுது. உண்மை உண்மைங்க. பதிவுண்டா பிரச்சனை இல்லை. உண்மை. இப்போ முன்னெல்லாம் விறகு சொல்லிக்கு அங்கங்கே போவாங்க. இன்னைக்கு அந்த சப்ஜெக்டே இல்லை. எல்லாம் வீட்லேயும் காசு பிரிய கொடுத்துட்டாங்க. சரிங்க. அதை வச்சு சமாளிச்சுக்கோங்க. முடியாத ஒரு கண்டிஷனுக்கு எஸ்டோட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று ரெண்டு குச்சி இருக்கு. பொறுக்கிக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு போய் காட்டுக்குள்ளே போய் விறகுலாம் எடுத்துகிட்டு வரதெல்லாம் கஷ்டம் இருந்தது. ஆமாம் ஆமாம் கரெக்ட். இன்னைக்கு சுச்சி வச்சாலும் கண்ட்ரோலுக்கு போக முடியும். போக முடியாது. ஓகே. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன, கேஸ் எல்லாம் கொடுத்ததுனால கொஞ்சம் பரவாயில்ல. இல்லைன்னா ஊருக்குள்ளே வருது. ஓ அதுக்கு நம்ம இங்கே தேடி போக வேண்டியதில்லை. ஓகே ஓகே. 15ஆம் தேதி டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்க. அது ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருந்தாலும் அந்த வண்டி உள்ள வந்துடும். ஓ பரவாயில்ல. கரெக்டாக 12 மணிக்கு வர எல்லா இதுக்கும் கேஷ் கொடுத்துட்டு போயிடுவோம். ஓ ஓகே ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. யாரெல்லாம் புக் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குலாம் சப்ளை பண்ணி போயிடுவாங்க. சப்ளை பண்ணி பரவாயில்ல.
அந்த ஒரு அடிப்படை வசதியெல்லாம் கிடைக்குது கிடைக்குது. குடிக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா சௌகரியமாக கிடைக்குதுங்களா? இது வரைக்கும் வந்து பிரச்சனை இல்லை இருக்கு. ஓஹோ சரிங்க. தண்ணி காத்துல வருது, எக்ஸ்சேஞ்ச் பைப் போட்டு கொடுத்துருக்காங்க, தண்ணி ஃபுல்லாக குடிச்சு மிச்சம் தான் இருக்கு. ஓ சரி சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன வசதி? இது ஒன்றுதாங்க ஒரு குறைய நிற்க தவிர்த்து வேற என்ன வசதி? இந்த ரோடுங்களா? சரி சரி, சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி சார் சரிங்க. நம்ம வில்லேஜில் வந்த பிரசிடண்ட் முழுமையாக அவராக இறங்கி செஞ்சு கொடுத்துட்டாரு. ஓ சூப்பர், நல்ல விஷயம். நம்ம அவரை குறை சொல்றதுக்குரிய வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ரோடெல்லாம் ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க அந்த மேடு. ஆமாங்க, அது அவர் ஸ்டெப் செஞ்சாதான். இங்கே அந்த கீழேருந்து மேலே ஏறுற மேடு, அந்த பாவி ஊருக்கு போகிற கட்டுக்கு இப்படி மேலே இருப்பாருங்களா? ஆ ரைட், ஓகே ஓகே. அவராக ஸ்டெப் எடுத்து எங்கெங்கே போனோமோ மினிஸ்டர் வரைக்கும் கூட்டு போய் சரிங்க மக்கள் சூழ்நிலை இப்படி இருக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பேசி அந்த ரோடை இது பண்ணி அவராக ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்து வெட்டி பண்ணி கொடுத்துட்டோம். ஓ நல்ல விஷயம், சூப்பர். ரொம்ப கஷ்டம். நல்ல மனசா, நல்ல மனசு. உண்மையில பாராட்டணும். உண்மையான விஷயம், ரொம்ப பாராட்டணுங்க. ஏன்னா வந்து இந்த அடிப்படை வசதிங்கிறது பார்த்தோன்னா வந்து போறதுக்கு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரோடு வசதி, வீடு வசதி, இது ரெண்டு இருந்ததுனாவே பெரிய விஷயம். ரோடுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்துருக்காருன்னா ரொம்ப பாராட்டலாம். ஓகே. இனி நெக்ஸ்ட் இது பண்ணி கொடுத்தாரா கொடுக்கலனாலும் உங்களுக்கு மெயின் இடம் உள்ள வந்துருக்கு. இப்போ வீடு கட்டணம் எடுக்கிற மெட்டீரியல் அங்கே இறக்கிட்டு சின்ன வண்டியில கூட ஒன்று எடுத்துக்கலாம். ஓஹோ சரி, மாதிரி ஒரு பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் வர இப்படி போயிடலாம்னா வேற வழி இல்லைங்க. அதான் அப்படியே இப்படி வீடு அப்படியே பாட்டு போறேங்கண்ணா. சந்தோஷம்ண்ணா, வரேங்கண்ணா. அண்ணா கூட்டிட்டு வந்தேன். உங்க பேருங்க? என் பேர் சுப்பிரமணியம். சுப்பிரமணியங்களா? வேலைங்க உங்களுக்குலாம்? நம்ம கூலி வேலை. கூலி வேலைங்களா? ஓகே. எஸ்டேட்டுக்குங்களா? எஸ்டேட்டு வெளிப்பக்க வேலை. உங்கள் வீடுங்க? சொந்த வீடுங்களா? கவர்மெண்ட் வீடெல்லாம் இருக்குங்களாங்களா? இருக்குங்க. ஓ சரி, கட்டி கொடுத்துருக்காங்க. ம், கொஞ்சம் வீடு வாங்கிட்டு எலெக்ஷன்னாலே கொஞ்சம். ஆ ஓகே ஓகே. வீடெல்லாம் சான்சல் ஆகிருக்கு, இது எலெக்ஷன்னால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு இல்லைங்களா? ஓ ஓகே ஓகே. சரி சரி சரி. அந்த ரோடு வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்கூல் எங்கேங்க? இங்கே குழந்தைங்களுக்குலாம் சோழர் மட்டும் தான் போகணும். ஓ, இப்போ சோழர் மட்டும்னா இங்கே சொல்லுங்க, சுற்றி போய் வரணும் இல்லைங்களா? கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த வழினா கொஞ்சம் பக்கமாக இருக்கும், சௌகரியமாக இருந்துச்சு. ஆமாம், இதுன்னா கொஞ்சம் பக்கம் சுற்றி போகணும். இந்த ரோடு ஒன்று தான் இப்போ இதை அந்த மலையில் ஸ்லிப் ஆனால் தான் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. மற்ற வசதிகளாக ஓரளவுக்கு இப்போ கேட்ட வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரோடு வசதி தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆனது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி சரி சரி. சரி, அப்படியே போலாம் சொல்லுண்ணா. சரி, நான் வரேங்கண்ணா. சரி சரி. எதுங்க? கங்கரை சேர்ந்ததுல? கங்கரை ஊராட்சி. ஊராட்சியா பஞ்சாயத்தா? பஞ்சாயத்துங்களா? கங்கரை பஞ்சாயத்து. கங்கரை பஞ்சாயத்து மேடம் பெரிய பஞ்சாயத்து இல்லைங்களா? சோலூர் மட்டும் இருந்தால் கூட கங்கரை இங்கே வருது.
சரி அப்படியே போயிடலாம் வாங்க, அது டிஸ்டர்ப் பண்ண விடல. வெயில் இப்போ ஆமாம் டிவி பார்க்குறாங்க, விட்ருங்க. வெயில் நல்ல வெயில், வெயில் நிற்க வைக்கிறேன். யூடியூப் சேனல் ம், உங்கள் ஊரை பார்க்கலாம் வந்த உங்கள் கிராமத்தை வீடியோ எடுக்கலாமா வேணாமா? சரி ஓகே பாய். பரவாயில்ல விடுங்க, அப்படியே போய்க்கலாம். அப்படி ஏன் தெரியல இங்கே? சரி பரவாயில்ல விடுங்க, அப்படியே நம்ம கீழே போயிடலாம். ஆமாம் அங்கே ஏதோ ஒரு வீடு சொன்னாங்க, அங்கே ஆள் இல்லை போல இருக்குது. அங்கே ஒரு வீட்டில் தான் பிடிச்சுன்னு சொன்னாங்க. ஆள் இல்லை போல இருக்கு, நீ செலவு வாங்கிட்டு போயிருக்கான் போலிருக்கேன். அதில் போயிடலாமா? இல்லை இப்போ அந்த வழியை போய் போகல தானே, அவங்க வழி தானுங்க, இதே தானே வழிங்க. முன்னாடியே நிழல் மறைஞ்சினா கொஞ்சம் நல்லாயிருக்கு, வீட்டுக்கு முன்னாடி வெயில் இருந்துச்சுன்னா பாவம் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன் உள்ளூர் வீடு இருக்கு, பரவாயில்லைங்க. இங்கே உள்ள மொத்தமாக ஒரு 13 வீடு இதெல்லாம் சேர்ந்து. ஓகே கம்பையூருங்கிற வீடியோ பதிவு இதோட நம்ம முடிச்சுக்கலாங்க. மொத்தமாக 13 வீடு இருக்கிறேன், ஒரு கிராமம் கம்பையூர். அடுத்த வீடியோ பதிவில் இன்னொரு சூப்பரான மலை கிராமத்தை பற்றி நம்ம பார்க்கலாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ், கூட நம்ம சரவணன் போலாம்.